அன்பான மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் நாம் இப்பொழுது கற்க இருக்கும் படமானது பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் கம்பராமாயண கதை சுருக்கத்தின் பகுதி இரண்டு இதுவரை கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் கம்பராமாயணம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களையும் நூற்றி இருபத்தி மூன்று படலங்களையும் உள்ளடக்கியதை நாம் கற்றுணர்ந்தோம் கம்பர் தன்னுடைய ராமாயணத்துக்கு ராம அவதாரம் என்று பெயரிட்டார் பின்வரும் காலச்சூழ்நிலையில் கம்பர் எழுதியதால் கம்பராமாயணம் என பெயர் மாற்றம் பெற்றது இந்த காண்டத்தின் வழி கதை சுருக்கங்களை நாம் முன்னர் கற்றுணர்ந்தோம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் போன்றவற்றத்தை நாம் கற்றுணர்ந்தோம் இனி நாம் காணவிருப்பது கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டத்தின் வழி உள்ள கதை சுருக்கங்களை நாம் இங்கு கற்க இருக்கிறோம் ராமனாகப்பட்டவன் சீதை லக்குவன் மூவரும் காட்டில் வனவாசம் வருகின்றனர் இந்த நிலைப்பாடுகளில் ராவணனாகப்பட்டவன் சீதையை கவர்ந்து செல்கிறான் தடுக்கக்கூடிய ஜடாயுவை ஜடாயுவை வெட்டி வீழ்த்தி செல்கிறான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜடாயுவை காணுகிற ராமன் ஜடாயு தான் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டதையும் சீதையை இலங்கை தேசத்தினுடைய இராவணன் கவர்ந்து சென்றதையும் ராமனிடத்து கூறி உயிர் விடுகிறான் இனி கிட்கிந்தா காண்டத்தில் நாம் கதையை காணலாம் சீதையை தேடி வருகிற சூழ்நிலைகளில் ராமன் லக்குவன் கிட்கிந்தைக்கு வருகின்றனர் ராமனின் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய அனுமனை இங்கு சந்திக்க நேரிடுகிறது அனுமன் மூலமாக சீதையை தேடும் முயற்சியில் உடன் சுக்ரீவன் இணைகிறான் சுக்ரீவனை அனுமன் ராமனுக்கு அறிமுகப்படுத்துகிறான் வானர தேசத்தை ஆளக்கூடிய வாலினுடைய தம்பியாக சுக்ரீவன் இருக்கிறான் வாலி என்பவன் சுக்ரீவன் மனைவியை கவர்ந்து சென்று உடன் வைத்து இருக்கிறான் இதனால் சுக்ரிவனுக்கும் வாலிக்கும் பகை உறவு ஏற்படுகிறது இதை உணர்ந்து இந்த துயரில் தாம் இருப்பதை உணர்ந்து சுக்ரீவனுக்கு உதவ முற்படுகிறார் ராமன் வாலிக்கும் சுக்ரீவன் ராமன் போர் ஏற்படுகிறது சுக்ரீவனுக்கு பரிந்து ராமன் போரிடுகிறான் வாலியாகப்பட்டவன் முதலில் ஒரு வரம் வாங்கியிருக்கிறான் தன்னை யார் எதிர்த்து போரிட்டாலும் அவர்களுடைய பாதி பலம் தனக்கு வரும் என்பது அதனால் யாரும் அவனை நேரில் போரிற்று வெல்லுதல் என்பது இயலாது இதனை உணர்கிற சூழ்நிலைகளில் லக்குவனுக்கு போர் நிலைப்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிர் போகிற சூழ்நிலைகளில் கிடக்கிறான் இவரை உயிர் தேட வைக்க அனுமனாக்கப்பட்டவன் மூலிகையை கொண்டு வரும் பொருட்டு சஞ்சீவ் மலையை பெயர்த்து வருகிறான் பயிர்த்து வந்து தருகிற சூழ்நிலைகளில் லக்குவன் உயிர்த்தெழுகிறான் ராமநாகப்பட்டவன் உண்மை நிலையை அதாவது வாலியை யாரும் எதிர்த்து போரிட்டு வென்றுதல் வெல்லுதல் என்பது இயலாது அதனால் ராமநாகப்பட்டவன் மறைந்திருந்து அம்பு எய்கிறான் போர் நெறிக்கு மாறாக ராமன் செயல்பட்ட விதங்கள் இங்கு விமர்சனத்திற்கு உள்ளாகிறது ராமநாகப்பட்டவன் மறைந்து அம்பு எய்கிற பொழுது அது வாலியை தாக்குகிறது வாலி உயிர் பிரியும் சூழ்நிலையில் அந்த அம்பை எடுத்து பார்க்கிறான் அதில் ராமபானம் என எழுதப்பட்டுள்ளது யாருக்காவது ஒரு குறை என்றால் ராமனை வேண்டுவர் ராமனாலே எனக்கு பிழை என்றால் நான் யாரை வேண்டுவது என கண்ணீர் விட்டு நிற்கிறான் அந்த நிலைகளில் ராமனுடைய செயல் சற்று யோசிக்க வைக்கிறது அதன் பின்னர் வானர தேசத்தினுடைய தலைவனாக சுக்ரீவன் வருகிறான் சுக்ரீவன் வானரங்கள் உதவியுடன் ராமனுக்கு உதவும் பொருட்டு சீதையை மீட்டு கொண்டு வரும் பொருட்டு உதவுகின்றனர் அங்கதன் தலைமையில் பெரிய வானரக் கூட்டமே ராமனுக்கு உதவும் பொருட்டு உடன் செல்கின்றன ஜடாயுவின் அண்ணனான சம்பாதி மூலம் சீதையாக்கப்பட்டவன் இலங்கையில் உள்ளதை வெளிப்படுத்துகிறார் இதை கற்று கே கேட்டறிந்து அனுமன் தான் சென்று வருகிறேன் என்று புறப்பட முயற்சிக்கிறான் அதனால் அனுமனாகப்பட்டவன் விஸ்வரூபம் எடுத்து வானில் பறந்து செல்கிறான் அடுத்ததாக சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் அனுமன் இலங்கைக்கு வான்வெளியாக பறந்து செல்கிறான் இந்த அசோகவனத்தினுடைய அழகிய காட்சிகளை கண்டு உணர்கிறான் மரத்தின் மேல் அமர்ந்து அசோகவனத்தில் சீதை அமர்ந்திருப்பதை அரக்கியர் கூட்டத்திற்கு இடையில் சீதை அமர்ந்திருப்பதை பார்த்து சீதை இவள்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறான் சீதை சோர்ந்த முகத்தோடு அழுத கோலத்தோடு இருப்பதை பார்க்கிறான் ராமன் பிரிவால் வருந்துவதை உணர்கிறான் இறுதியாக சீதையை அருகில் சென்று சந்திக்கிறான் நான் ராமனின் தூதுவன் என்று கூறி ராமனின் அடையாள மோதிரத்தை காட்டுகிறார் மோதிரத்தை பெற்று சூலாமணி எனும் அணியை தருகிறார் சீதை குரங்கின் இனமான அனுமனாக்கப்பட்டவர் ராவணனை சந்தித்து ராமனின் பெருமைகளை கூறுகிறார் ராவணன் அனுமனின் செயலால் நகைப்புற்று குரங்கணத்தினுடைய ஒருவன் இங்கு வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிறானே என்றும் அவன் பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் அனுமனுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் அவனை ஏலனம் செய்கிறார் ஏலனம் செய்து அவர் வாளில் நெருப்பினை வைக்கிறார் அதற்கு முன்னர் அனுமனின் செயலால் நகைப்புற்று ராவணன் கோபத்திலும் அனுமனை வெகுண்டு தாக்குகிறார் தப்பித்தோம் புழைத்தோம் என்று அனுமன் தவறி வருகிறார் இந்த சூழ்நிலையில்தான் அனுமனனுடைய வாளில் தீ வைக்கப்படுகிறது தீயினை அங்கும் இங்கும் பற்ற வைத்து இலங்கை தேசத்தை விட்டு அனுமன் தப்பி வருகிறார் நடந்தவற்றை ராமன் எடுத்து கூறுகிறார் இலங்கையை விட்டதாகவும் ராவணை பத்து தலை ராவணனை நான் கண்டேன் என்றும் அவனிடத்துக்குரிய செய்திகளையும் இங்கு ராமனுக்கு முறையிடுகிறார் அடுத்ததாக யுத்த காண்டம் இறுதி காண்டமான யுத்த காண்டம் ராமன் சீதையகப்பட்டவள் இலங்கையில் உள்ளால் ராவணன் என்பவன் சீதையின் ஒப்புதலுக்காக அங்கு சிறைபிடித்து வைத்திருக்கிறான் சீதையை சீதை எப்பொழுது திருமணத்திற்கு சரியென என பணிக்கிறாளோ அப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சீதையை இலங்கையில் சிறை வைத்துள்ளான் ராவணன் இதை உணர்ந்து ராமனாகப்பட்டவன் இலங்கைக்கு செல்ல முயற்சிக்கிறார் கடல் சார்ந்த பகுதியாக இருப்பதால் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்கிறார் இந்த பாலம்தான் இப்பொழுது ராமர் பாலம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது வானரப்படையுடன் சென்று ராவணனுடன் போர் செய்கிறார் போர் செய்கிற சூழ்நிலைகளில் ராவணனின் சகோதரனான விபீஷணன் வந்தது ராமனுடைய தெய்வ பிறவி அவரை எதிர்த்து வெல்லுதல் இயலாது ராவனுடைய செயல் தவறு என கண்டித்த பொழுதும் அதை ராவணன் ஏற்க மறுக்கிறான் இறுதியாக விபீஷணன் ராமனிடம் செல்கிறான் ராவனுடைய தம்பிகள் ஒவ்வொருவராக இருக்கிற பொழுது கும்பகர்ணனும் ராவனுடைய மகன் இந்திரஜித்தும் என அனைவரும் ஒவ்வொரு போரில் கொல்லப்படுகின்றனர் இறுதியாக ஒவ்வொன்றையும் இழந்து இன்று போய் நாளை வா என ராமன் பணிக்கிறான் வெறுங்கையனையும் வெறும் ஆலையையும் தாக்குதல் என்பது போர் நெறிக்கு மாறானது என ராமன் ஆலோசனை வழங்கி உன் உறவுகளோடு கலந்து மீண்டும் நாளைக்கு போருக்கு வருவாய் என திருப்பி அனுப்புகிறான் மீண்டும் மீண்டும் வந்து பெரும் அழிவை சந்திக்கிறான் ராவணன் தன் தன் தவறுகளை உணராமல் இறுதியாக ராவணனை கொன்று இலங்கை தேசத்துக்கு அரசனாக விமர்சனை பணியமர்த்துகிறார் அடுத்ததாக சீதையை மீட்டு வருகிறார் மீட்டு வருகிற சூழ்நிலைகளில் சீதையானவள் கற்பொழுக்கோடு இருக்கிறாள் என்பதை நிரூபிக்க தீமூட்டி அதில் இறங்கச் சொல்கிறார் இந்த இடத்தில் ராமனுடைய செயல் சற்று விமர்சனத்திற்கு உள்ளாகிறது அதன்பின் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்கிறன திளைக்கின்றனர் அயோத்தியில் இதுதான் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தினுடைய கதை வழி நாம் ராமனுடைய பண்பு நலன்களையும் ராமனுடைய ஏகப்பத்தினி விரதன் பிறர் மனை நோக்கா பேராண்மை உடையவன் என்பதையும் இங்கு கம்பர் பல்வேறு நிலைப்பாடுகளில் உறுதிப்படுத்துகிறார் சூர்பனையினுடைய பேச்சை கேட்ட ராவணன் மனம் திரிந்ததால் தன்னுடைய அரச பொறுப்புகளை இழந்து தன் உறவுகளை இழந்து தன் நாட்டை இழந்து உயிர் நீத்து போகிறான் ராமனுக்கு யார் யார் உதவி இருந்தார்களோ அவர்களுக்கு ஏற்புடைய பணிகளை அதாவது சுக்ரியவன் உதவுகிறான் வானர தேசத்தினுடைய தலைவனாக மாற்றுகிறான் விபூஷ்ணன் உதவுகிறான் இலங்கை தேசத்தினுடைய அரசனாக மாற்றுகிறான் இப்படி தன்னை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்புடைய நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருகிறார் ராமன் குகனுக்கு மட்டும் தன் குடும்பத்தில் ஒருவன் எனும் பொறுப்பினை வழங்கி கௌரவிக்கிறார் ராமன் பட்டாபிஷேகம் நிறைவடைகிறது அன்பிற்கிறிய மாணவர்களே கதையை உணர்ந்து நல்வழிகளில் நாம் வாழ்வோம் நன்றி வணக்கம்